எதற்காக இந்த போராட்டம் என்று சொன்னால், எப்பொழுது இந்த மத்திய பாஜக அரசு வந்ததோ அன்று தொட்டே இன்று வரை இஸ்லாமிய சமூகம் மீதும் சிறுபான்மை சமூகம் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த குறிப்பாக இந்த போராட்டம் எதற்கு என்று சொன்னால், இந்த அஃப்ரீன் ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய ஜேஎன்யூ மாணவ தலைவராக இருக்கக்கூடிய இவர்களுடைய வீட்டையை அடித்து நொறுக்கியிருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், இந்த பாஜக அரசை குறித்து கேள்வி எழுப்பதாலும், அவர்களுடைய இந்த பாசிச சித்தாந்தத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பதாலும் இவர்களுடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் இதே போல இது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே சிஏஏ போன்று பல்வேறு இஸ்லாமிய வெறுப்பு முன்னடைவு நடவடிக்கைகளை இந்த பாசிச பாஜக இஸ்லாமிய சமூகம் மீது எடுத்திருக்கிறது. ஸோ இதனை கண்டித்து இந்திய மாணவ இஸ்லாமிய அமைப்பு தொடர்ந்து இந்த பாசிச சித்தாந்தத்தை எதிர்த்து கண்டன உரைகளையும் கண்டனங்களையும் தெரிவித்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த போராட்டங்கள் மூலமாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், இந்த பாசிச பாஜக அரசு தாங்கள் செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் வகுத்து கொண்டிருக்கும் செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது. இந்திய ஜனநாயக வழங்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை நசுக்குகின்றது. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய, தங்களுடைய சித்தாந்தங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அது தன்னுடைய குரல் வழியை நசுக்கும் விதமாகவும், புல்டோசர்களை கொண்டு தங்களுடைய இல்லங்களை அடித்து நொறுக்கக்கூடிய விதமாகவும் தன்னுடைய அதிகார திமிர்களை இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் இதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம். இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு இந்த எப்பொழுதும் இறைவன் ஒருவனுக்கே அஞ்சக்கூடியவர்களாகவும் அடிபணியக்கூடியவர்களாகவும் இருப்போம். எங்களுடைய ஜனநாயக சுதந்திரத்தையும் எங்களுடைய ஜனநாயக உரிமையையும் எப்பொழுதும் நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். ஸோ மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய 356வது சரத்தை மீறி உத்தரப்பிரதேச அரசு தன்னுடைய செயல்பாடுகளை இங்கே அரங்கேற்றி இருக்கிறது. ஸோ அதனை கண்டித்து அதனுடைய உத்தரப்பிரதேச அரசை டிஸ்மிஸ் செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சார், யோகி வந்து சொல்லியிருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாத இரவு நேரங்களில் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு அவங்க பேர் வந்து இதெல்லாம் எப்படி பாருங்க? அதே வெளியிலே சொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் சட்டங்கள் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் தினமும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த சட்டங்கள் போட்ட பிறகும் அதிகமாக தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இரவு நேரங்களை செல்லக்கூடிய அந்த இடங்களிலும் இன்னும் அதே பாஜகவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டும் அதிலே பாலியல் இது போன்ற இதிலே ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த குடும்பங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். எழுந்த மேலும் இந்தியாவிலே எழுந்த போராட்டங்களை பார்த்தோம். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலே எழுந்த அந்த போராட்டங்களின் அந்த போராட்டங்களினுடைய வெளிப்பாடாக அவர் அந்த இருவர்களையும் அந்த பாஜக அரசு அவர்களுக்கு எதிராக வழக்கை தொடுத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் வந்து அவர்களை கைது செய்யவில்லை, தொடர் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. அதனால தான் கடந்த வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் ஜார்க்கண்டிலும் யூபியிலும் மேலும் பல்வேறு இடங்களில் போராடினார்கள் என்பதை நாம் பார்த்து இருந்தோம். அன்பிற்கினிய தோழர்களே, அந்த போராட்டங்களை நசுக்க வேண்டும். அந்த போராட்டங்களை அதை வந்து அழுத்திவிட வேண்டும், அதை அவர்களை தாழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக, அந்த குரல்களை நெருக்கிவிட வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம், யோகி அரசாங்கம் செய்ததும், ஜார்க்கண்டினுடைய சங் பரிவார சக்தி அந்த காவல்துறை செய்ததும் நாம் பார்த்தோம். அந்த சக்தி அவர்கள் செய்தது என்ன? அவர்கள் 300க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை அவர்கள் கைது செய்தார்கள். மேலும் 2 இளைஞர்களை, 16-18 வயதுள்ள 2 இளைஞர்களை பாயிண்ட் பிளாங்கில் வைத்து சுட்டுக் கொன்றார்கள். இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இவர்கள் மனிதர்களா என்று ஒரு கேள்வி நாம் எழுப்ப வேண்டிய ஒரு 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 கேவலமான செயலை இவர்கள் செய்துவிட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மனிதர்களை விட கேவலமான, மிருகங்களை விட கேவலமான ஒரு ஒரு வேலையை தான் இவர்கள் செய்தார்கள் என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த விதமான நடவடிக்கையின் மூலமாக இவர்கள் நம்மளுடைய குரல்களை அழுத்திவிடலாம் என்று நினைத்தார்கள். இந்த வெள்ளிக்கிழமை இந்த போராட்டங்கள் நடந்த அந்த நேரத்திலே நாம் பார்த்திருந்தோம். அந்த நேரத்திலே அந்த யோகி அரசினுடைய அந்த
மீடியா, யோகி அரசினுடைய மீடியா பொறுப்பாளர் ஒருத்தர் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே அவர் ட்வீட் செய்கிறார், வெள்ளிக்கிழமை என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக சனிக்கிழமை வரும், அன்று நீங்கள் பாருங்கள் என்று அவர்கள் ட்வீட் செய்கிறார்கள். பாருங்கள், இது ஒன்றும் அஃப்ரீன் ஃபாத்திமாவினுடைய வீடு, ஜாவேத் முகமதினுடைய வீடு இடித்தது ஒன்றும் ஒரு திடீரென நடந்த ஒரு சம்பவம் ஒன்றும் இல்லை. இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்த ஒரு சதி என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த எதிர்குரல்களை நசுக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய எந்த விதமான குரல்களையும் வெளிவரக்கூடாது என்று அந்த நோக்கத்தோடு தான் இவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்கினிய தோழர்களே, நாம் வந்து இந்த இந்த அரசாங்கம் இந்த 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 வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு இங்கே மதவெறியையும் வகுப்புவாதத்தையும் இனவாதத்தையும் எல்லாம் இங்கே பரப்பி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்திய நாட்டிலே ஜனநாயக சக்திகள் ஒருபோதும் அதற்கு அனுமதிக்காது என்று நாம் இன்னும் முஸ்லீம்கள் அதற்கு ஒருபோதும் முஸ்லீம்கள் நாங்கள் ஒருபோதும் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று நான் இங்கே உறுதியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பிற்கினிய தோழர்களே, இதன் மூலமாக இவர்கள் இஸ்லாமோபியாவையும் முஸ்லீம் வெறுப்பையும் இங்கே பரவலாக்கிவிட்டு இவர்களுடைய ஆட்சியை தக்க வைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அது நிச்சயமாக நடக்காது என்று நான் இங்கே உறுதியாக நம்புகிறேன். இன்னும் அஃப்ரீன் ஃபாத்திமாவை நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டிய ஒரு 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 தருணத்திலே தான் நாம் இருக்கின்றோம். அஃப்ரீன் ஃபாத்திமா என்பது ஒரு சாதாரண ஒரு மாணவி, ஒரு பெண் கிடையாது. அவர்கள் ஜேஎன்யூவிலே இடதுசாரிகளினுடையும் வலதுசாரிகளினுடையும் கோட்டைகளாக இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களிலே, அதுவும் ஜேஎன்யூவிலே ஜவஹர்லால் நேரு மத்திய பல்கலைக்கழகத்திலே ஃப்ரெட்டர்னிட்டியுடைய அந்த பேனரிலே நின்று, அவர்கள் அந்த தேர்தலில் நின்று அவர்கள் அங்கு கவுன்சிலராக வெற்றி பெற்று முஸ்லீம் அரசியலை பேசினார்கள். முஸ்லீம்களுடைய இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் அங்கு பேசினார்கள். அதை மெயின் ஸ்ட்ரீமிலே அவர்கள் பேசினார்கள். இன்னும் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள், ஷாஹின் பாக் போராட்டங்களிலே அதை வழிநடத்தியதையும் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து பல்வேறு மாணவ தலைவர்களை இவர்கள் கைது செய்தார்கள். சில இடங்களிலே குண்டுவெடிப்பும் வந்து நடத்தினார்கள். அந்த அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்ட உமர் காலித் இன்னும் ஆசிஃப் இக்பால் தன்ஹா என்ற அந்த வரிசையிலே தான் நாம் அஃப்ரீன் ஃபாத்திமாவையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஜாவேத் அவர்களுடைய தந்தை ஜாவேத் முகமதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நான் இங்கே ஆழமாக பதிவு செய்கிறேன். அன்பிற்கினிய தோழர்களே, நான் எஸ்ஐயோ இங்கே சொல்ல விரும்புவது ஒன்றுதான். நீங்கள் எங்கள் அஃப்ரீன் ஃபாத்திமாவை நசுக்கிவிடலாம், அவர்களுடைய வீடை நீங்கள் இடித்து விடலாம், ஏன் எஸ்ஐயோவையும் இந்த முஸ்லீம்களையும் நீங்கள் கைது செய்யலாம், சுட்டுக்கொள்ளலாம், இன்னும் வந்து ஏராளமான கொடூரங்களுக்கு நீங்கள் உள்ளாக்கலாம். ஆனால் எங்களுடைய அரசியலை நீங்கள் நிறுத்திவிட முடியாது.